ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் April 10, 2023, இன்று திங்கள். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கு எழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. புதியருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் நேற்று வந்திருந்த அந்த பரிசு குறுக்கு எழுத்து புதியர், அப்புறம் பரிசு வித்தியாசங்கள் போட்டி, இது எல்லாத்துக்கான விடைகளை வந்து வேறு வேறு வீடியோக்களில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்களையும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை போடுங்க. அப்புறம் இன்றைக்கி ஏதோ சொல்லியிருக்காங்களே குறுக்கெழுத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஏதோ பணம் வீக்கத்தை மிஞ்சும் அளவுக்கு முதலீடு உள்ளதா அப்படின்ட்டு. ஆமாம், அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இதெல்லாம் படித்து பாருங்கள். அப்புறம் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு நீங்கள் 2 கோடியோ 3 கோடியோ சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே இதை படித்து பார்த்து சரியாக இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேயா? சரி வாங்க, அப்படியே இங்கே முதல் கேள்விக்கு போயிடலாம். இடம் இருந்து வளம். ஒன்று, தெற்குக்கு எதிரானது. தெற்குக்கு எதிரானது எனது பாது வடக்கு. வடக்கு. அப்புறம் வந்து ஒன்று மேலிருந்து கீழ், பார்த்துடலாமா? பெரிய வார்த்தையாக ஒன்று இருக்குது, என்னது அது? வேலை ஆரம்பிக்குது. நண்பனுக்காக டேஸ் வாங்கினான். நண்பனுக்காக என்னப்பா வாங்கினான்? வேலை ஆரம்பிக்கிறது. ஏதோ ஒன்று வாங்கியிருக்கான்ப்பா. அதிகபட்சம் நண்பனுக்கு நம்ம மக்கள் வாங்கிறது வடை, போண்டா, டீ கடையில். சரி, இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துடலாம். எட்டு, இடம் இருந்து வளம். டேஸ் வளம் காப்போம், மழை வளம் பெறுவோம். இது வந்து ரெண்டு எழுத்தில் சொல்லணும், என்ன சொல்லலாம்? மரம் நடுவோம், மழை பெறுவோம் அப்படின்வாங்க. இங்கே வளம் அப்படின்ட்டாங்க, அப்போ வந்து காடு வளம் போட்டுடலாமா? காடு. அப்புறம் இந்த சின்ன வார்த்தைகளை நிரப்பிடலாம். 13, வளம் இருந்த இடம் பார்த்துடலாமா? 13, சோலையில் செடியில் பூக்கள் டேஸ் கொத்தாக பூத்து குழுங்கின. இது சொல்லுவாங்களே, கொத்து கொத்தாக பூத்து குழுங்கினன்ட்டு. கொத்து கொத்தாக, இப்போ வாகாது அப்படின்னு வருதுருக்கு. நண்பனுக்காக டேஸ் வாங்கினான், என்னப்பா வாங்கினா? வாகாது. வக்காலத்து வாங்கினான் போடலாமா? வக்காலத்து. அது என்ன வக்காலத்து? அந்த லத்து எங்கே கிடைக்கும்னு தெரில, எந்த கடையில்ன்ட்டு. தெரிஞ்சால் ஒரு 2 கிலோ வாங்கி போடலாம். சரி, 5 கீழ் இருந்த மேல், இக்கில் முடியுது. 5 கீழ் இருந்த மேல், தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்று, டேஷ் பாஸ். இது பார்த்துருப்பீங்களே, பிக் பாஸ், பிக் பாஸ் அப்படின்ட்டு கமல் வந்துட்டு போவார். புருஷன் பொண்டாட்டியை ஒரு ரூம்குள்ளே அடைச்சி போட்டு, ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டாலே 2 நாளில் சண்டை வந்துடும். யாருன்னு தெரியாத 10 பேரை உள்ளே அடைச்சி போட்டு, ஒரு வீட்டுக்குள்ளே அந்த 10 பேருக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு, அதுங்க சண்டை போடுறது வந்து எல்லோரும் பார்த்து ரசிக்கிறது, வீடு கழிச்சு. அது நம்ம ஆளுங்களாம் வந்து கொலையாடியில் பொம்பளைங்க 2 பேர் சண்டை போட்டாலே நின்று பார்த்துட்டு போவாங்க. அப்போ டிவியில் தினசரி வந்து சண்டை போட்டாங்கன்னா அதில் யார் இவன் அவனை கேவலமாக திட்டாமல் அதோடையும் கேவலமாக இவனு திட்டான், இல்லை யார் ரொம்ப கேவலமாக திட்டாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து பரிசு கொடுப்பாங்க. சரி, அப்படியே இங்கே வந்துடலாம். 13, மேலிருந்து கீழ், கோல் ஆரம்பிக்குது. பறவை டேஸ் தின்னும். பறவை என்னப்பா தின்னும்? கோல் ஆரம்பிக்குது. பறவை கொத்தி தின்னும் போடலாமா? கொத்தி தின்னும். 16, வளம் இருந்த இடம். 16, வளம் இருந்த இடம் எங்கே பாருங்கள். உழைத்தால் கிடைப்பது டேஸ் சம்பளம். சம்பளத்திற்கு இன்னொரு வார்த்தை தி இருக்குது, 4 எழுத்து. ஊதியம் போடலாமா? ஊதியம். 19, கீழ் இருந்த மேல், ஒரு குடம் பாலில் ஒரு துளி டேஸ் போல, ஒரு துளி விஷம் போல, விஷம். சரி, 19, இடம் இருந்து வளம் பார்க்கலாம். கேரள மக்களின் புத்தாண்டு இப்படி என கொண்டாடுவர். இது கேரளாவில் மட்டுமா, கன்னியாகுமரியில் போனாலும் இந்த தான் சொல்லுவாங்க. விஷு. விஷு என்றால் வருட பிறப்பு. விஷு. அப்புறம் வந்து 16, மேலிருந்து கேள்வி பார்க்கலாமா? ஊழ ஆரம்பிக்குது. அது என்ன ஊ பார்த்துடலாம். 16, கோவைக்கு அருகில் உள்ள ஒரு மலை வாசஸ்தலம். ஊட்டிங்க, இவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்காங்க. 20, வளம் இருந்த இடம். டேஸை பிடித்து பார்த்தே நோயை சொல்லும் மருத்துவர்கள் உள்ளனர். எதை பிடிச்சி பார்த்து நோயை சொல்லுவாங்களாம்? அப்போ டீல முடியுது. தாடி இல்லை, இது நாடி. ஓகே, 20, கீழ் இருந்த மேல், பூவை தொடுக்க உதவுவது. பூவை எதை வச்சு தொடுப்பாங்க? நாள் ஆரம்பிக்குது, நார். இங்கே இருட்டுன்னு இருக்குது, இருட்டு அன்னிருட்டுன்னு பார்க்கலாம். 18, வளம் இருந்த இடம். தயிர் ஆங்கிலத்தில், தயிர் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? கர்டு சொல்லாமா? இப்போலாம் எல்லாம் ஸ்டைலாக யோகர்ட் அப்படிங்கிறதுங்க. பிளெயின் யோகர்ட் அப்படின்னா தயிர். சரி, அப்படியே இங்கே வந்துடலாம்.
ரெண்டு இடம் இருந்து வளம், குடிநீர் டேஸ் சீராக இருந்தது. இது என்ன சொல்லலாம்? குடிநீர் விநியோகம் சீராக இருந்தது சொல்லாமா? விநியோகம், அது ஒழுங்காக உங்களுக்கு கிடச்சுன்னா அது யோகம்தான் உங்களுக்கு. அதுதான் யோகம் வருது பேர்லே, விநியோகம். சரி, மூன்று மேலிருந்து கீழ். நம் நாட்டில் பிறந்த இன்று அகிலம் முழுதும் பேசப்படும் கலை ஒன்று சுருக்கமாக, சுருக்கமாக சொல்லணும், யோல ஆரம்பிக்குது, காலை முடிச்சிடலாம் யோகா. அப்புறம் ஏழு இடமிருந்து வளம், கால ஆரம்பிக்குது, இரக்கம் இன்னொரு சொல், டேஸ் இன்யம், இது காருண்யம். காருண்யம் என்றால் இரக்கம், இங்கே கருண் இருக்குது. நான்கு மேலிருந்து கீழ், உறுதியான கருப்பு நிற மரம் பொருட்கள் தயாரிக்க உதவும் மரம். கருப்பு நிறத்தில் இருக்குமாப்பா, உறுதியாக இருக்கும், பொருட்கள் தயாரிக்க உதவும் மரம். கரு வந்துருச்சு, அது கருங்காலி மரம், அதான் சொல்ல வராங்க, கருங்காலி. பதினொன்று இடம் இருந்து வளம், இயற்கை அழகை டேஸ் மதி மயங்குது. இயற்கை அழகை டேஸ் பா மதி மயங்குது, கா மட்டும் இருக்குது. இயற்கை அழகை காணும்போது, பார்க்கும்போது இயற்கை அழகை டேஸ் மதி மயங்குதுன்னு சொல்லலாம். இது நீங்கள் இது பார்த்துடலாமா? பதினேழு கீழே இருந்து மேல், விசேஷம் என்றால் வீட்டில் டேஸ் நடுவர். வீட்டில் என்ன நடுவாங்கப்பா விசேஷம் வரும்போது? பந்தக்கால் சொல்லாமல் பந்தக்கால் நடுவர். இது பாதானான்னு பார்த்துடலாம். பதினேழு இடம் இருந்த வளம், கார்த்தி அதிகம் அறிமுக படம் டேஸ் வீரன். இது பருத்தி வீரன், கார்த்தி அறிமுகமான படம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். காஸ்ட்யூம் செலவே இல்லாமல் நடித்த படம், ஒரே லுங்கி தான் கட்டியிருந்தார் கடைசி வரைக்கும். அப்படி வச்சுட்டு செலவே இல்லாமல் டைரக்டர் படத்தை முடிச்சிட்டார். சரி, பதினேழு கீழே இருந்து மேல் திரும்ப வரலாம். விசேஷம் என்றால் வீட்டில் டேஸ் நடுவர். விசேஷம் என்றால் வீட்டில் என்ன நடுவர்? பந்தக்கால். கரெக்டாக வருது பா இருக்கிறதுனால, பந்தக்கால். சரி, இப்போ பதினொன்று இடம் இருந்து வளம், காக்கான்னு இருக்குது, அந்த காக்காவை பார்த்துடலாம். இயற்கை அழகை டேஸ் மதி மயங்குது என்ன சொல்லலாம்? காணக்கான மதிமயங்குது சொல்லாமா? காணக்கான. சரி, பதினான்கு இடம் இருந்து வளம், வலை பின்னும் பூச்சி. வலை பின்னும் பூச்சி என்னது? சிலந்தி. இந்த இருக்குது ஏற்கனவே, சீலந்தி. இங்கே திருன்னு இருக்குது. பதினைந்து மேலிருந்து கீழ், மரியாதை நிமித்தமாக ஆண்கள் பெயரின் முன்னால் போடப்படுவது திரு. சரி, அப்படியே இது பார்த்துடலாமா? பன்னிரெண்டு மேலிருந்து கீழ், குழந்தையை டேஸ் மகிழ்ந்து விளையாடினான். சீல முடியுது, குழந்தையை டேஸ் மகிழ்ந்து விளையாடினான், கொஞ்சி மகிழ்ந்து விளையாடினான் போடலாமா? கோ இஞ்சி கொஞ்சி. பன்னிரெண்டு வளம் இருந்த இடம், தா. தாக்கு வந்து இன்னொரு வார்த்தை ரெண்டு எழுதில் சொல்லணும், என்ன சொல்லலாம்? கோல் ஆரம்பிக்குது, கொடு போட்டுடலாமா? சரி, ஒன்பது மேலிருந்து கீழ் இருக்கு, பறவைகளை டேஸுக்குள் அடைத்து வைத்து வேடிக்கை காட்டுவது குற்றம். கூண்டுக்குள், நம்ம கிளி ஜோசியர்னா அதுக்குள்ளே தான் அடைக்க வச்சுருக்காரு, ஒன்றும் குற்றம்லாம் ரொம்ப நடவடிக்கைலாம் எடுக்க மாதிரி இல்லையே, இப்போ கூட அங்கங்கே பார்க்கலாம். சரி, பத்து இடம் இருந்த வளம், இன்ல முடியுது, டேஸ் கெட்ட பின் சூரிய நமஸ்காரமா, இது என்ன சொல்லலாம்? கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரமா. ஒன்பது இடம் இருந்த வளம், கூல் ஆரம்பித்து இல்ல முடியுது, கூல், அது என்ன கூல் பார்க்கலாம். பட்ஜெட்டில் டேஸ் சலுகை அறிவிக்கப்பட்டது, என்ன சலுகை? இப்போ கூலான சலுகை வந்து அறிவிச்சிருக்காங்களாம், அது என்ன சலுகை? கூடுதல் சலுகை போடலாமா? கூடுதல். ஆறு மேலிருந்து கீழ், டூ இருக்குது, ஆறு ஆறு ஆறு, கண்டுபிடி. கண்டுபிடிக்கு வந்து என்ன பண்ணலாம்? கண்டுபிடி நண்டுபிடிலாம் போட்டிருக்காங்களே, ரெண்டு எழுத்தில் சொல்லணும் அந்த வார்த்தை. கண்டுபிடி, நாடு பாடு ஓடு, தேடு தேடு, தேடி கண்டுபிடி. சரி, இருபத்தி ஒன்று இடம் இருந்து வளம், சம்பவாமி டேஸ் கலைந்துள்ளது. இது என்ன சொல்ல வராங்க தெரியுதா? சம்பவாமி யுகே யுகே, பகவத்கீதையில் வர வாசகம். இது எல்லாருமே கேட்டிருப்பீங்க, மகாபாரதம் பார்த்துருப்பீங்களா டிவியில், இப்போ கூட போடுறாங்க திரும்ப மகாபாரதம். அதில் வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொல்கிற மாதிரி வரும், சம்பவாமி யுகே யுகே. அப்படின்னா வந்து எப்போல்லாம் வந்து தர்மம் வந்து அழிக்கப்படுகிறதோ, அதர்மம் தலை தூக்கிறதோ, யுகம் யுகமாக, யுக யுகன்னா யுகம் யுகமாக, நான் மீண்டும் மீண்டும் வருவேன், மீண்டும் வருவேன் தர்மத்தை காப்பதற்காக, நிலைநாட்டுவதற்காக அப்படின்னு வரும். ஸோ சம்பவாயினா திரும்ப வருவேன், யுக யுக யுகம் யுகமாய் திரும்ப வருவேன் நான் அப்படின்னு சொல்கிறார் பகவான். ஸோ இது யுகே யுகே, இது கலைந்திருக்கிறதாம்ப்பா.
யூகே யூகே. அப்போ கேல ஆரம்பிக்காதுன்னு நினைக்கிறேன் நான். யூ வேணால் போட்டுக்கலாம். இங்கே யூவில் ஆரம்பிக்கிற மாதிரி வார்த்தை இருக்கான்னு பார்த்துக்கலாம். 22 கீழே இருந்தவே தெலுங்கு வருடப்பிறப்பு டேஸ் என கொண்டாடப்படுகிறது. தெலுங்கு வருடப்பிறப்பு யுகாதி என கொண்டாடப்படுகிறது. யுகாதி. அப்போ வந்து 21 சம்பவமி டேஸ் கலைந்துள்ளது. யுகே யுகே இருக்குது. நான் வந்து யுகே யூ இங்கே இருக்குது, கே இங்கே போட்டுறேன். யுகே யுகே கேயூன்னு போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்குள்ளே உங்களுக்குள்ள இது இந்த மூணு எழுத்தில் வந்து எப்படி வேணால் நீங்கள் வந்து கழிச்சு போட்டுக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு வாஸ்துப்படி எது கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரி, அவ்வளோதான். இன்றைக்கி இலக்கணங்களை நிரப்பியாச்சு. நான் வேகமாக கேள்வி பதிலை சொல்கிறேன், சரி பார்த்துக்கலாம். இடமிருந்து வளம் 3, தெற்குக்கு எதிரானது இது வந்து வடக்கு. 2, குடிநீர் டேஸ் சீராக இருந்தது, விநியோகம் சீராக இருந்தது. 7, இரக்கம் இன்னொரு சொல் டாசின்யம், இது வந்து கருண்யம். அடுத்தது வந்து டேஸ் வளம் காப்போம் மழை பெறுவோம், இது வந்து காடு வளம் காப்போம் மழை பெறுவோம். 9, பட்ஜெட்டில் டேஸ் சலுகை அறிவிக்கப்பட்டது, பட்ஜெட்டில் கூடுதல் சலுகை அறிவிக்கப்பட்டது. 10, டேஸ் கெட்டப்பின் சூரிய நமஸ்காரமா, இது வந்து கண் கெட்டப்பின் சூரிய நமஸ்காரமா இங்கே இருக்குது. அடுத்தது 11, இயற்கை அழகை டேஸ் மதிமயங்குது, காணக்காண மதிமயங்குது. 14, வலை பின்னும் பூச்சி, இது வந்து சிலந்தி. அடுத்தது 17, கார்த்தி அறிமுகப்படம் டேஸ் வீரன், இது வந்து பருத்தி வீரன். 19, கேரள மக்களின் புத்தாண்டு இப்படி தான் இப்படி என கொண்டாடுவர் விஷு. அடுத்தது 21, சம்பவாமி டேஸ் கலைந்துள்ளது, சம்பவாமி யுகே யுகே, நான் யுகே கே யூ என்று கலைத்து போட்டிருக்கிறேன். வளம் இருந்த இடம் 12, தா, இது வந்து கொடு. அடுத்தது 13, சோலையில் செடியில் பூக்கள் டேஸ் கொத்தாக பூத்து குலுங்கின, இது கொத்து கொத்தாக பூத்து குலுங்கின. அந்த கொத்து எங்கப்பா இருக்குது? 13 இங்கே இருக்குது கொத்து. சரி, அடுத்தது 16, உழைத்தால் கிடைப்பது சம்பளம், அதற்கு இன்னொரு வார்த்தை ஊதியம். 18, தயிர் ஆங்கிலத்தில் இது வந்து கர்ட். 20, டேஸை பிடித்து பார்த்து நோயை சொல்லும் மருத்துவர்கள் உள்ளனர், இது வந்து நாடி. அடுத்தது மேலிருந்து கீழ், 1, நண்பனுக்காக டேஸ் வாங்கினான், வக்காலத்து வாங்கினான். 3, நம் நாட்டில் பிறந்து இன்று அகிலம் முழுவதும் பேசப்படும் கலை ஒன்று சுருக்கமாக, இது வந்து யோகா. 4, உறுதியான கருப்பு நிற மரம் பொருட்கள் தயாரிக்க உதவும் மரம், இது வந்து கருங்காலி இங்கே இருக்குது. அடுத்தது வந்து 6, கண்டுபிடி, இது வந்து தேடு. அடுத்தது 9, பறவைகளை டேஸுக்குள் அடைத்து வைத்து வேடிக்கை காட்டுவது கூட்டம், இது வந்து கூண்டு. அடுத்தது வந்து 12, குழந்தையை டேஸ் மகிழ்ந்து விளையாடினான், கொஞ்சி மகிழ்ந்து விளையாடினான். 13, பறவை டேஸ் தின்னும் பறவை கொத்தி தின்னும் இங்கே இருக்குது. அடுத்தது வந்து 15, மரியாதை நிமித்தமாக ஆண்களின் பெயரின் முன்னால் போடப்படுவது, இது வந்து திரு. அடுத்தது 16, கோவைக்கு அருகில் உள்ள ஒரு மலை வாசஸ்தலம், இது வந்து ஊட்டி. கீழிருந்து மேல், 5, தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்று டேஸ் பாஸ், இது வந்து பிக் பாஸ் இங்கே இருக்குது. அடுத்தது 17, விசேஷம் என்றால் வீட்டில் டேஸ் நடுவர், இது வந்து பந்தக்கால். 19, ஒரு குடம் பாலில் ஒரு துளி டேஸ் போல, ஒரு துளி விஷம் போல. எங்கப்பா அந்த விஷம் போட்டிருக்கேன்? ஒரு துளி போல, ஒரு குடம் பாலில், 19 இங்கே இருக்க விஷம். அடுத்தது வந்து 20, பூவை தொடுக்க உதவுவது, இது வந்து நார். அடுத்தது 22, தெலுங்கு வருடப்பிறப்பு என டேஸ் என கொண்டாடப்படுகிறது, இது வந்து யுகாதி. அவ்வளோதான், இன்றைக்கி எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிர்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம், பாய்.